அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. போன வாரத்துக்கு இந்த வாரம் ரேட் ஏறி இருக்கா இறங்கிருக்கீங்களா? இனிமேல் ரேட் கூடத்தான் குறையிற வாய்ப்பு. கூடிட்டே போகுமே தவிர குறையாத அப்படிங்களா? குறையுமா? கூடிட்டே தான் இருக்கும். அது மாதிரி கூடத்தாச்சு. சரி சரிங்க. இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? ஆனா 30 குட்டி கொண்டு வந்தேன். ஒரு 5 வாங்கினேன். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். சேலம் கருப்புல பையன் அது ரெண்டு ஜோடியா வாங்கிக்கலாம். 1200 1200 ரெண்டும் சேர்ந்து ஜோடியா வாங்கும்போது ஜோடியா 2500 கொடுத்தரலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து அடுத்து கொடியாட்டு குட்டி நினைக்கிறேன். கொடியிலேயே கருங்கொடிங்களா? கருங்கொடி. இது என்ன ரேட்னா வருது? 2-5 ரூபா வருது. 2-5 ரூபா. ரெண்டுமே கடாய்களா? பிறவி ஒண்ணு கடாய். ரெண்டு பசங்க கடாய் ஒண்ணு. ரெண்டுமே கடாய். எத்தனை நாள் இருக்குண்ணா? 5 நாள் தான் இருக்கு. என்ன ரேட்னா? 500 200 ரூபா. 800 ரூபா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து இது என்ன? புளியம்பூர்ல சேருமா? புளியம்பூர்லயே சேர்ற கொடியாட்டு குட்டி. இது என்ன ரேட் வருதுங்க? 3200. ஐயா ரொம்ப ஸ்லோவா போறாரு. 3200. எத்தனை நாள் ஆன குட்டினா? 25 நாள் ஆன குட்டி. 3200 சொல்றீங்க. கடா குட்டி 3 ரூபா பைனல் முடிக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து நாட்டு வெள்ளாட்டு குட்டி கடா குட்டி என்ன ரேட் வருதுங்க? 2700. பைனல் 2500 முடிக்கலாம். சரிண்ணா. அடுத்து அது என்ன? மதுரை குட்டி இருக்கு மாட்டிருக்கு. இது என்ன ரேட்னா வருது? ஒட்டை குட்டி நாட்டு வெள்ளாட்டு குட்டி என்ன விலை வருதுங்க? 1700. எத்தனை நாள் ஆன குட்டினா? 10 நாள் ஆன குட்டி. பைனல் என்ன ரேட் சொல்றீங்க? 1500 கொடுக்கலாம். சரிண்ணா. அடுத்து அடுத்து மதுரை குட்டி. மூட்டு குட்டி அதுலயே இது என்ன விலை வருங்க? 2300. அசைப்போட்டு இருக்கு. மேய்ச்சல் தரமா? மேய்ச்சல் தரோம். 2300. பால் போடணும். என்ன ரேட் பைனல் வருங்க? 2000 பைனல் முடிக்கலாம். சரிண்ணா. அடுத்து அடுத்து ஜமுனாபாரி. எங்க அப்பா ஆள் நல்லா வெயிட்டா இருப்பாராட்டு இருக்கு. பியூர் ஒயிட்டில் இருக்கு. கண்ணு வெள்ளி கண்ணு. ஒரிஜினல் இதுதான். வெள்ளி கண்ணு. மூஞ்சி லட்சணம் வந்து அந்த கிளிமூக்கு டைப்பு. காது மடல் கொஞ்சம் சுருண்டு இருக்கு. இது என்ன ரேட்னா வரும்? 5500. எத்தனை நாள் ஆன குட்டினா? அது 2 மாசம் ஆன குட்டி. 5500 சொல்றீங்க. மேய்ச்சல் தரம் என்ன ரேட்னா பைனல் முடிக்கலாங்க? 5 ரூபா கொடுக்கல. இது கடாயா பிறவையா? பிறவை குட்டி. கடாயா இருந்ததுன்னா இன்னும் ரேட் அதிகமாகுமா? 500 சேர்த்தி வரும். சரி ஓகேண்ணா. அடுத்து அடுத்து இதே ஜமுனாபாரி பையன் ஒண்ணு என்ன விலை வரும்னா? 8500. பைனல் ரேட்னா கொடுக்கலாங்க? 8 ரூபா கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து ஒன்னா போட்டுக்கலாம்.
சேலம் பிளாக் இரவு குட்டிங்களா? இது என்ன ரேட்? என்ன ரேட்னா வருது? 3200 ரூபா. மேய்ச்சல் தரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்கு? இப்போ 4.5 கிலோ இருக்கும். என்ன ரேட்னா பையனை முடிக்கலாங்க? 3 ரூபானா கொடுக்கலாம். இரவு குட்டிய அடுத்துண்ணா சேலம் பிளாக் ஜமுனாபாரி சேலம் பிளாக் பெருமாள் சரியில்லை. இது என்ன ரேட் வருதுங்க? 5 ரூபா வருது. இது மேய்ச்சல் தரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க இப்போதைக்கு? இப்போ 5 கிலோ வரும். இன்னும் நல்லா ஹைட் வெயிட்டா ஜம்முனு வரும். ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 4500 ஃபைனல் முடிக்கலாம். சரிண்ணா அடுத்து. மூலிக்காதல் இருக்கு மாட்டிருக்கு குட்டி? ஊசிக்காதோ மூலிக்காதோ. இது கடா குட்டிங்களா? இது என்ன ரேட் வருதுங்க? 2500. ஆள் நல்லா நிரப்பா இருக்கு. 2500. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 2300 கொடுக்கலாம். இது எத்தனை நாளான குட்டினா? 1 மாசம் ஆன குட்டி. சரி அடுத்து. இது ஜமுனாபாரி. இது என்ன ரேட் வருதுங்க? கெடா குட்டி 4500. ஃபைனல் 4 ரூபானா கொடுக்கலாம். இது எத்தனை நாளான குட்டிங்க? மேய்ச்சல் தரம். சரி ஓகேண்ணா. அடுத்து போட வேண்டாம். மயிலம்பாடி மயிலம்பாடி குட்டி இருக்குது. இது மயிலம்பாடி குட்டி. இது என்ன ரேட் வருதுங்க? 2500. ஃபைனல் 2200 முடிக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே இன்னும் சந்தைக்கு போவீங்க? எத்தனை மணிக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் டீடைல் சொல்லிருங்க. ஆனா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டு, மதுரை வாடிப்பட்டு, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை ஒட்டயம்பரம், வெள்ளிக்கிழமை பாளையம், சனிக்கிழமை முத்தூர், ஞாயிற்றுக்கிழமை வேலூர். ஆனா அந்த வேலூர்ல இந்த வேலூர் அடுத்து ஆதி குணத்தூர் திங்கக்கிழமை திங்கக்கிழமை குணத்தூர் நம்ம கான்டாக்ட் பண்ணி காலையில 6 மணி நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளை கொடுங்க. ஓகேண்ணா. அண்ணா இங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க அப்படியே நேரடியா அங்கேயே போய் பார்த்து வாங்கிக்கலாம். அது போக கான்டாக்ட் பண்ணிட்டு குட்டிகள் இருந்தா வீட்டுக்கு நேரடியா போய் பார்த்து வாங்கிக்கோ. நண்பர்கள் போன் பண்ணாம வர வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.